हेलो फ्रेंड्स वनकम इनकी नंब इंडूस तमिल किचन पाकपो मसाल वड़ मसाल बहोडा इन मसाल बहोडान सोलें पाक्री वरेंदांग मसाल वड़ी बहोडा पड़ेद पाकल पसंगा और वी सापड़ रेसीपी ये कंपा नहीं ट्रे पड़ी पांग ना एप्ली कामिक ना क्रिस्तान मसाल बहोडा नहीं सेकल पसंगुक्त ना टेस्टा एपी से पाकल कलपरपत वचर इत तूरे वाला और रे मेर मूण मण नेर वरी ना ऊरा वे तेल ऊरटो टू टू थ्री हवर्स ना ऊरटो ना ऊरीच पांग तट वड़को तीकूड़ा तनियोड़े नहीं अरेची ना वराड़ अरेकूड़ा कुछ कुरे अरेको इतमी एतको तनिया फा ए ड्रै पड़ी वो इवान पाती कप वंगयम सोब एड़क्रेजम कोल पचम पूंड इंजी इतना अरसिमाकू सेटीन ना टेस्ट नल्को कुरकुन क्रिस्पिया वो साल इन फाइव मिनट आगे अरेक अद कड़ा नंबर रेडी पड़ी वजचिकल वान ऊती काय वल और अंज निम्स ना का कायर वर एपी इन पोट अरेकल पाकल ना पचम उड़ी वो पचम पूंड इंज ना उड़ी मिक्स ओटिकल पोटाची अब सोब वचर अड़े इट ना फर्स्ट और कुछ वाणा इतक तर अड़ अरेको कुछ और टेबल स्पून अल्प तनी वि अरेको कुछ कुरे रोम तनी विूा इतने अरेचिटे मारे कुरे ना अरे वो इतकूँ कल मोटे अरेचिडल कुछ कुरे अरे तीन एदा तम कड़ें एलाच इड़े टेबल साल अरेचिटीन ईसिया ना मिक्स आगणुक मिक्सोदे नान अरेचिड सेतु ओटिको और फाइव मिनट इतनी ग्रैंडर पड़ना ग्रैंडर पटकल इनको रेडी आज कुरे कुरमी अरेचिकन कुरे अरेकी सूपरान उव रेडी आचरक्रत इल वचर अंत इलाकल फैना नहीं कट पड़कूटकल अब आनियन वंगयम वो ना पेसरी विटको अदरी उद्रिया वो ना कया पेसरी विटको अटकल नहीं अरसिमा एटको एव्लो देवयोटीना क्रिस्तिया ना पसंग कुछ टेस्टा ना सापड़वा ना पेसरी वो रेडी आवलता मसाल वड़ मसाल बहोडा रेडी माव उ रेडी आई सेलान पाकल इवेटे वन वानल एचान मेल पाकल इंजमा और ड्राप पापम ना काी इप्ली तटी पड़ लान पाकल फर्स्ट नहीं कई कुछ आयिल तड़विको इलेना उ कई तनी तो तड़विकल मारे कई अंतमी पड़ी वटाम उ वो वड़ पड़कारी उरुंड पिछड़ी ना प्स पड़को रोम मेलिसा वादी नल्का मसाल वड़की इंदुक्त तिक्न वो रोम तिका रोम तिन्नसापोटीन उ करक्टा मीडियम फ्लेम वो हई फ्लेम वेकूड़ा उल्क मटम कलर चेंजा उल्क वेगा
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பசங்கள்லாம் வந்து மசால் வடை சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அக்கா வீட்டில் மசால் பகோடா தான் போடுவாங்க. எப்படி போட்டேன்னு கேட்டேன், அதே மாவில் பகோடா போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எங்கள் பசங்க இன்னமும் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி இது, மசால் பகோடா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மசால் பகோடா போடலாம். இப்போ மசால் வடை உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கோங்க. நல்லா கலர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வாசனை வருது. பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மசால் பகோடா சூப்பராக இப்போ போட போகிறேன். சின்ன சின்ன உருண்டையாக போட்டிங்கன்னா அதுதாங்க மசால் பகோடா. மொத்தமாக கையில் தட்டி போட்டிங்கன்னா வடை, இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மசால் பகோடா. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. சின்ன சின்ன பீஸா ஒன்று எடுத்து வாயில் போட்டு பா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக எல்லாமே வெந்திருக்கும். உங்களுக்கு அதேமாரி ஆனியனாக நல்லா ஃப்ரையாக இருக்கும். உங்களுக்கு பசங்க ஆனியன் மாட்டும்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாமே உள்ள டக்கு நல்லா சாப்பிட்டுடுவாங்க. எந்த இதுவும் மாட்டாது உங்களுக்கு. எல்லாமே உள்ள ஃப்ரை ஆகிடும். எல்லா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் மசால் வடை போடும்போது மசால் பகோடா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கு இது பிடிக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கொண்டு போய் பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ மசால் வடை மசால் பகோடா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான மசால் பகோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பர். டீயும் சூப்பராக இருக்குது. நல்லா உங்களுக்கு மசால் டீ மசால் வடை எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போய் சாப்பிட்றோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய். பசங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா தம்பிக்கு? பாய், நன்றி, வணக்கம்.